हाय फ्रेंड्स वेलकम इनकी नम्मा मु वरदराजनार अवर्गलुडैय अरमुम अरसियलुम पत्ति दान पाक्क पोरोम अरमुम अरसियल पात्तींगन्ना मोत्तम अंजु सब टॉपिक्स इरुक्कु मोदल्ल पात्तींगन्ना कुरुगिय नोक्कम रेंडावदु अरम वाळुमा मूंजावदु अरत्तिन आच्चि नान्गावदु कच्चि अरसियल ऐंदावदु उरिमै पंजम इदिल नम्म इन्नैक्कु कुरुगिय नोक्कम पत्ति दान पाक्क पोरोम इंद अरमुम अरसियलुम अप्पडिंगिर नूलोड मैय करुत्तु एदै पत्ति अप्पडिन पात्तींगन्ना அறம்ங்கிற ஒரு விஷயம் அரசியலில் ஏன் தேவைப்படுது, அரசியலில் இன்றைக்கி அது இல்லாததுனால என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துது, அதை பற்றி பேசுகிறாரு முவா. இதில் குறிப்பிடுற அரசியல் வார்த்தைகளான அரசியல், கட்சி, தொண்டர்கள், தலைவர் இந்த மாதிரியான வார்த்தை வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனையோ இல்லைனா ஒரு மாநிலத்தையோ இல்லைனா ஒரு நாட்டையோ பற்றி சொல்லாமல் இது உலக அரசியலை பற்றி பேசுது. இப்போ நம்ம குறுகிய நோக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இருக்கிற உலகம் எப்படி போர்க்கோளமாக காட்சியளிக்குது அதை பற்றி விவரிக்கிறதுக்காக மூ அவர்கள் ஒரு ஊரை நம்மளை கற்பனை பண்ண சொல்கிறாரு. அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான ஊர். அதில் பார்த்திங்கன்னா சின்னதும் பெருசுமா கண்ணுக்கு இனிய காட்சி தர நிறைய தெருக்கள்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன மாதிரியான தோற்றத்தை அவர் விவரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற நாலு மூலையில் ஒரு சின்ன மூலையில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உணவு தானியங்களான அரிசி, கோதுமை, சோளம் இந்த மாதிரியான உணவு தானியம் வந்து கொட்டி கிடக்கான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சின்ன மூலையில் பார்த்திங்கன்னா திருக்குறள், கீதை, பைபிள், குரான் முதலிய நூல்கள் வந்துட்டு தூசு படிஞ்ச நிலையில் வந்து இருக்குது. ஆனால் இதை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துலையும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தடி, வாள், ஈட்டி, துப்பாக்கி இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது. இதில் மூவா என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கே கொட்டி கிடக்கிற உணவு தானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு வர அளவுக்கு தான் இருக்கான். அதே மாதிரி அந்த மீதி நூல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தூசி படிஞ்ச நிலையில் அழுக்காக தான் இருக்குது. ஆனால் அங்கே கொட்டி கிடக்கிற அந்த ஆயுதங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல தலைமுறைக்கு தேவைப்படுற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பலபலன்னு மின்னிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மூவா. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இன்னொரு மூலையில் பார்த்திங்கன்னா சில மரப்பெட்டி வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் பூட்டு போட்டு வெளியில் உள்ளே என்ன இருக்கோ அதை எழுதி வச்சுருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியில் பார்த்திங்கன்னா நச்சு புகை, இன்னொரு பெட்டியில் பார்த்திங்கன்னா வெடி மருந்து, வெடிகுண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் இன்னொரு ரெண்டு பெட்டி இருக்குது. அந்த பெட்டி பார்த்திங்கன்னா பூட்டாமல் அப்படியே ஓப்பனாகவே இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா ஆடை, அணிகலன்கள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக காய்கறியோட விதை எல்லாமே அங்கே இருக்குது. இன்னொரு மரப்பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருந்து பொருள்லாம் இருக்குது. தலைவலி மருந்து, வயிற்று வலி மருந்து, அப்புறம் இந்த சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறதுக்கான சில சின்ன கத்தி வச்சுருக்காங்க, கொஞ்சம் பஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற கதவில் ஒன்றுக்கு நாலு தாழ்பால் வந்து போட்டிருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்களாம். அதாவது ஒரு தடியாச்சும் வச்சுட்டு அந்த வீட்டு வாசல்லையும் நிற்கிறாங்களாம். சரி, அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு போனால் அவங்க கிட்டே இருக்கிற ஆயுதத்தை உயர்த்தி சைகையில் தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி ஒரு தெரு மக்கள் வந்து இன்னொரு தெரு மக்களை வரவேற்கணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை ஒருத்தர் தோல் மேலே ஒருத்தர் சாட்சி தான் வரவேற்கவும் செய்கிறாங்க, வணக்கமும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் மூவா. ஏன் இப்படி ஒரு ஊரை நம்மளை மூவா அவர்கள் கற்பனை பண்ண சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பனை ஊர் மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற நவநாகரிக உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் சில வளரும் நாடுகள் இருக்குது, வளர்ந்த நாடுகள் இருக்குது, சில வல்லரசு நாடுகள்லாம் இருக்குது. அந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பமாக இருக்கட்டும், நாகரிகமாக இருக்கட்டும், அதில் வந்து முன்னேறிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் உணவு பஞ்சம், மக்களுக்கு தேவைப்படுற அன்றாட தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளில் வந்துட்டு பின்னாடி தான் இருக்காங்க, இன்னும் முன்னோக்கி வரலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா இன்றைக்கி இந்த உலகம் எல்லாம் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறத விட ஒரு நாடு இன்னொரு நாட்டை அழிக்கிறதுக்காகவும் பகைவர்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுல மட்டும்தான் மும்முரமாக இருக்குது. அதில் தான் அறிஞர்கள் கூட ஆர்வம் காட்டுறாங்க, அந்த ஆர்வத்தை தான் அரசியலாளர் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்வத்தையும் இந்த ஊக்குவிக்கிறதையும் இந்த துறையை விட்டுட்டு வேறு எந்த துறையிலையாச்சும் பயன்படுத்தினா பட்டினிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு மூவா. அறம்ங்கிற ஒரு விஷயம் அரசியலில் ஒதுக்கப்பட்டதுனால தான் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் நடக்குது.
அதனால் இங்கே எல்லாருமே குற்றவாளிகள் தான் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு அந்த கேள்வியை அப்படியே விட்டுட்டு கற்பனை பண்ண அந்த ஊர் பார்த்து வீடுன்ற ஒரு அமைப்பு மனிதனுக்கு ஏன் தேவைப்பட்டது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்த அந்த மனிதன் நாளடைவில் நாகரிகம் வளர வளர வீடுங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வரான். அதுக்கப்புறமா கணவன் மனைவி குழந்தை அப்படிங்கிற ஒரு சமுதாய அமைப்பு நிலை ஏற்படுது. அடுத்து மனிதன் பசிக்காக உணவை தேடின காலம் போய் நாளைய தேவைக்காக உணவுப் பொருளை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறான். இந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா மூ அவர்கள் சொல்கிறார். ஏன் அப்படி அவர் சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்காக அவர் ரெண்டு தெரு மக்களை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. இதில் ஒரு தெரு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உணவை தேடி வீட்டுக்குள்ளே சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அடுத்த தெரு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேடின அந்த உணவை திருட ஆரம்பிக்கிறாங்க. இந்த திருட்டை தடுக்கிறதுக்காக எப்படி விலங்குகள் கிட்டேருந்து பாதுகாக்க மனுஷன் ஆயுதங்களை பயன்படுத்தினானோ அதே மாதிரி இந்த திருடர்கள்கிட்டேருந்து தடுக்கிறதுக்காகவும் ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் திருடியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற அந்த மக்கள் இதை விட பலமான ஆயுதங்களை தயாரித்து தாக்க வராங்க, திருட ஆரம்பிக்கிறாங்க. இந்த திருட்டை தடுக்கிறதுக்காக தெருக்கு ஒரு தெரு காவலாளியே வைக்கிறாங்க. அடுத்து அதே தெருவில் இருக்கிற மக்கள் சோம்பேறித்தனத்தால் சேர்த்து வச்ச உணவை உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சில மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் ஒரு பக்கம் உணவுப் பொருள் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் உணவுப் பொருள் பற்றாக்குறையும் ஏற்படுது. இதைத்தான் ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்கிறாரு மூ அவர்கள். இதுக்கு மூவா சொல்கிற ஒரு வழி என்னென்னா உழைக்க தெரியாத அந்த மக்களை ஒதுக்கி வைக்க தெரிஞ்சிருந்தா, தேடி கொண்டு வந்த அந்த உணவுப் பொருளை எல்லோருக்கும் சம பங்கிட்டு கொடுத்துருந்தா, இன்றைக்கி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு உணர்வை மறந்து மனிதன் தான் குடும்பம் தான் குழந்தைங்க தான் வீடு அப்படிங்கிற ஒரு சுயநல உணர்வோடு வாழ மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்காக அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பார்த்திங்கன்னா உண்டு வாழ உணவை சேர்க்க தொடங்கிய முயற்சி ஒருவரை ஒருவர் கொன்று வாழும் கொலைக்கருவிகள் செய்யும் கதையாக முடிந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மூ அவர்கள் விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி சண்டைன்னு வரும்போது ஒரு துறையோ இல்லை ஒரு கூட்டத்தையோ ஒரு நாட்டையோ அழிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த உலகம் மாதிரி பலாயிரக்கணக்கான உலகம் இருந்தாலும் அதை அழிக்கிற அளவுக்கான அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுல தான் மும்முரமாக இருக்காங்க. அதுக்கு தான் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாரு மூ அவர்கள். ஏன் இந்த நிலைமை அப்படின்னா அறம்ங்கிற ஒரு விஷயம் அரசியலில் இல்லாததுனால்தான் ஒரு நாடு இன்னொரு நாட்டை அழிக்கணும் அந்த நாட்டு மக்களுக்கு ஊர் விளைவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாரு மூ அவர்கள். இந்த உலகத்தில் அறத்தை நிலநாற்ற தான் நம்மளுடைய முதல் கடமை அப்படிங்கிற உணர்வு புத்தர் தொடங்கி பழங்கால சான்றோர் எல்லோரிடமும் இருந்தாலும் கூட அறத்தையும் அரசியலையும் பிரிக்காமல் தம் வாழ்க்கையோடு இணைத்து தொண்டாற்றிய உலகத் தலைவர் யார் அப்படின்னு மூவா குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களை. அடுத்து மூவா அவர்கள் நம்ம முன்னாடி ரெண்டு வகை கட்சியை பற்றி பேசுகிறாரு. இதில் குறுகிய நோக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாலு வகையாக பிரிக்கிறார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தால் குறுகிய நோக்கம் கொண்ட கட்சி, காலத்தால் பரந்த நோக்கம் கொண்ட கட்சி, அடுத்து இடத்தால் குறுகிய நோக்கம் கொண்ட கட்சி, இடத்தால் பரந்த நோக்கம் கொண்ட கட்சி அப்படின்னு பிரிக்கிறாரு. மேலே சொன்ன அந்த ரெண்டு வகை கட்சியையும் இந்த நாலு பிரிவுக்குள்ளே அடக்கிறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா காலத்தால் குறுகிய நோக்கம் கொண்ட கட்சி, காலத்தால் பரந்த நோக்கம் கொண்ட கட்சி, அதை பற்றி பார்ப்போம். பரந்த நோக்கம் கொண்ட அந்த கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு மக்களுக்கு நடக்க போகிற நன்மையை நினச்சி இன்றைக்கி சில கொள்கைகளை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. ஆனால் மக்களுடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்னா நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்றைக்கி கிடைக்கிற கலாக்காவே மேல் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் இருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட அந்த குறுகிய நோக்கம் கொண்ட கட்சி பார்த்திங்கன்னா மக்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்ற மாதிரியே தங்களுடைய கொள்கைகளை மாற்றி அமைக்கிறாங்க. என்னதான் ரெண்டு கட்சியோடைய நோக்கமும் ஒன்றா இருந்தால் கூட இன்றைக்கான கட்சி போக்கு பார்த்திங்கன்னா வேற வேறையாக இருக்குது. இதில் வெற்றி யாருக்கு, பரந்த நோக்கம் கொண்ட அந்த கட்சிக்கா அப்படி இல்லைன்னா குறுகிய நோக்கம் கொண்ட அந்த கட்சிக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. யோசித்து முடிவெடுக்கிற மக்கள் இருக்கிற நாட்டில் உண்மையை சொன்னவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த நிலைமையை இந்த உலகம் இன்னும் எட்டலை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு மூலையில் இன்றைக்கும் முடியாட்சியும் தடியாட்சியும் இருக்குது. ஆனால் குழந்தை எப்படி தட்டு தடுமாறி எழுந்து நடக்க ஆரம்பிக்குதோ அதே மாதிரி ஜனநாயகமும் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மூ அவர்கள். அடுத்து இடத்தால் குறுகிய நோக்கமும் இடத்தால் பரந்த நோக்கமும் கொண்ட கட்சி. அதுக்கு உதாரணமாக ஒரு தெருவில் 10-15 சின்ன பசங்க விளையாடிட்டே இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு திண்ணையில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சின்ன பசங்களுக்கு இடையில் திடீர்னு ஒரு சண்டை வந்துடுது. அந்த திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கவர் சொல்கிறாரு சண்டை போடாதீங்க,
ஒற்றுமையாக விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சின்ன பசங்க அதை கேட்கலை. மறுபடியும் அவங்களுக்குள்ள சண்டை வருது. அப்போது அந்த திண்ணையில் இருந்தவர் அந்த சின்ன பசங்கள்லாம் நாலஞ்சு பேரை மட்டும் கூப்பிட்டு, நீங்கள் பண்ண தான் சரி, அவங்க பண்ணது தப்பு, அதனால் நீங்கள் அவங்க கூட விளையாடாமல் தனியாக போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த சின்ன பசங்களும் அதை கேட்டு அவரை தலைவராகவே மதிக்க ஆரம்பிக்கிறாங்க, தனியாக போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த வழிபோக்கன் ஒருத்தர் மிச்சம் இருக்கிற சின்ன பசங்களை கூப்பிட்டு அதே மாதிரி பேசுகிறாரு. அவங்களும் அவரை தலைவராக ஏற்று தனியாக போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்காத அந்த சின்ன பசங்க தனியாக போய் விளையாடுங்க அப்படின்னு வேற்றுமையை வலியுறுத்தும் போது மட்டும் கேட்குறாங்க. இதே மனசு தான் இன்றைக்கி இருக்கிற மக்கள்கிட்டையும் இருக்குது. மக்கள் எல்லோரும் ஒன்று தான் அப்படின்ற ஒற்றுமை உணர்வை சொல்கிற அந்த பரந்த நோக்கம் கொண்ட கட்சியை மக்கள் கண்டுக்காமல் நமக்கிடையே இனம், மொழி, மதம் அப்படிங்கிற வேறுபாட்டை சொல்கிற குறுகிய நோக்கம் கொண்ட கட்சிக்கு தான் மக்கள் ஆதரவு தராங்க. தலைமை பொறுப்புக்கு வந்த உடனே அந்த குறுகிய நோக்கம் கொண்ட கட்சி பரந்த நோக்கம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை வெறும் பேச்சளவில் மட்டும்தான் வச்சுருக்காங்க, குறுகிய நோக்கத்தை தான் செயலளவில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற உண்மை மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. மக்கள் ஏமாற்றம் அடைகிறாங்க. அதுக்கப்புறமா மக்கள் பரந்த நோக்கம் அப்படிங்கிற வார்த்தையே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சுயநலமாக வாழறதான் வாழ்க்கை அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி திருடுறவங்களையும் பொய் சொல்கிறவங்களையும் இல்லை கொலைகாரரையோ வஞ்சிக்கிற இந்த உலகம், தண்டிக்கிற இந்த சட்டம், இதே தவிர உலகத்தோட அறிவுக்கு எட்டாத மாதிரி செய்கிற இந்த குறுகிய நோக்கம் கொண்ட குறுகிய நோக்கம் கொண்டவர்களை ஏன் தண்டிக்கலை, ஏன் பழிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. இதில் குற்றம் யாருடையது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா, குறுகிய நோக்கம் கொண்ட அவங்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுத்தது உலக மக்களுடைய தவறு. அதே மாதிரி பொதுமக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டது அந்த குறுகிய நோக்கம் கொண்ட தலைவர்களுடைய தவறு அப்படின்னு சொல்கிறாரு மூவா. இறுதியாக மூவா அவர்கள், அறநெஞ்சத்தோடு அரசியல் செய்யும் தலைவர்கள் இருக்கிற நாட்டில் இந்த மாதிரியான விளைவுகள் எதுவும் நடக்காது. ஏன் அப்படின்னா, எப்படி பள்ளம் நிறைஞ்ச இடத்துலலாம் தண்ணி பாஞ்சோடுதோ, அதே மாதிரி பிரச்சனை இருக்கிற இடத்துலலாம் தொண்டு செய்யணும் அப்படின்ற நினைக்கிற உள்ளம் அவர்களிடம் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க எல்லோருமே ஒன்றா பார்க்குற அந்த ஒற்றுமை உணர்வு அறநெஞ்ச தலைவர்கள் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு மூவா அவர்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.